ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கேஸ்டிங் அண்ட் வெல்டிங் டெக்னாலஜி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பார்க்கலாம். இப்போ கேஸ்டிங் அண்ட் வெல்டிங் டெக்னாலஜியில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா மெல்டிங் அண்ட் போரிங். இதில் நான் வந்து ரெண்டு பார்ட் பிரிச்சிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபர்னஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபர்னஸ் இருக்குது. இதில் இதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க, பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் படித்தா போதும். ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த செலக்டட் டாபிக்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டு போனாலே போதும். இதில் நம்ம வந்து எப்போவுமே டைப்ஸ் ஆஃப் ஃபர்னஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபர்னஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, அதனால் இது வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. யூனிட் டூ பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் டிசைன். இதை வந்து கேஸ்டிங் எப்படி டிசைன் பண்ண போகிறோம், அது என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து எந்தெந்த ஜங்ஷன்ஸில் எப்படி வரும் அப்படின்றத டிசைன் பண்ண சொல்லி ஒரு இது கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேட்டு, ரன்னர், ரைசர்லாம் டிசைன் பண்ணுறது எப்படின்னு கேட்பாங்க. இந்த ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் இது வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டட்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, ஆனால் இதுதான் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா வெல்டு டிசைன் அண்ட் வெல்டிங் மெட்டலர்ஜி. இதில் வந்து நமக்கு வந்து இருக்கிறது மொத்தமே நாலே டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா: சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெல்டு, அப்புறம் வெல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி வெல்டு, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லோட். இது வந்து நம்ம வந்து வெல்டட் ஜாயின்ஸ்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் லோடு அப்ளை பண்றப்போ என்ன இதாகுதுன்றது செக் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நீங்க வந்து ஏதாவது ஒரு இதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சா போதும். ஆனா நீங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுன்றப்போ இது நாலு டாபிக் தான் மொத்தமே இருக்கு, அதனால இது ஃபுல்லா கவர் பண்ண கூட ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேஸ்டிங் அண்ட் வெல்டிங் ப்ராசஸ். இதுல நம்ம நான் வந்து ரெண்டா பிரிச்சிருக்கேன், ஒன்னு கேஸ்டிங், இன்னொன்னு வெல்டிங். இதுல நீங்க வந்து ஏதாவது ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வெல்டிங் இன்ட்ரெஸ்ட் நீங்க வெல்டிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கேஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா கேஸ்டிங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது எல்லாமே ரிப்பீட்டட் இதை பேஸ் பண்ணி தான் வரும், அதனால இதுதான் நான் கொடுத்துருக்கேன். யூனிட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக கேஸ்டிங் டிஃபெக்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வெல்டட் டிஃபெக்ட்ஸ் இருக்கும், அப்புறம் என்னென்ன டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் வந்து ஆர்க் வெல்டிங் யூசிங் ரோபோட்ஸ், அதுக்கப்புறம் சீம் வெல்டிங், விஷன் சிஸ்டம், அந்த சென்சிங் ஆஃப் வெல்டிங் அந்த இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ரோபோட்டிக்ஸ் இதில் நல்லா தெரியும், நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை கான்சல்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த இதை மட்டும் நீங்கள் கான்சல்ட் பண்ணாலே போதும். இது டிபெண்டிங் அப்பான் யுவர் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். கேஸ்டிங் அண்ட் வெல்டிங்கை பொறுத்தளவில் இந்த இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து நான் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட பகிரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.